நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அருகே ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று சிறுவர்கள் சரக்கு வாகனம் மோதி உயிரிழந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காயத்ரி, கீழ்வேலூர் அடுத்த அந்த கூத்தூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் மூவர் சென்ற நிலையில எதிரே வந்த டாடா ஏசி வாகனம் மீது மோதிய விபத்தில் மூன்று பேருமே உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, நேற்று விபத்து நடைபெற்ற நிலையில உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்திலேயே இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒரு சிறுவர் இன்று உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த கூத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரிஸ்வான், பாசித், நூபுல் இவங்க மூவரும் வந்து நண்பர்கள். இவங்க வந்து ஒரே பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் சூழல்ல நேற்று இரவு ஒரே இருசக்கர வாகனத்தில் மூன்று பேரும் திருவாரூர் நோக்கி சென்றுள்ளனர். அப்போது எதிர் திசையில் நாகை நோக்கி வந்த அந்த டாடா ஏசி வாகனமும் இவர்கள் சென்ற இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூன்று சிறுவர்களும் தூக்கி வீசப்பட்ட நிலையில பலத்த காயங்களோடு இரண்டு சிறுவர்கள் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். மேற்கொண்டு ஒரு சிறுவர், அதாவது இந்த நூபுல், மட்டும் மீட்கப்பட்டு உடனடியாக அருகில் உள்ள திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழல்ல சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவரும் பரிதாபமாக உயிர்ந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, ஒரே பள்ளியில் படிக்கும் மூன்று சிறுவர்கள் இந்த சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள சூழல்ல இந்த சிறுவர்கள் வாகனங்களை இயக்கக்கூடாது என இந்த போலீசார் அறிவுறுத்தியிருந்தாலும் அவர்கள் விதிமுறையை மீறி இந்த வாகனத்தை இயக்கதே இந்த விபத்திற்கு காரணமாக இருக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இனிவரும் காலங்களிலாவது சிறுவர்கள் வாகனங்களை இயக்கக்கூடாது, பெற்றோர்கள் அவர்களை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. இது குறித்து கீழ்வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த டாடா ஏசி வாகனத்தை ஓட்டி வந்த நபரையும் போலீசார் வந்து விசாரித்து வருகிறார்கள். காயத்ரி, நன்றி. பாலமுத்துமணி இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக.